இனமான தமிழ் சங்கங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் கீழன்பின் டிசி மக்குப்பஞ்சர் அகாடமி அண்ட் ரிசர்ச் சென்டர்லேருந்து கீழர் பி சந்திரசேகர். மக்குப்பஞ்சர் மருத்துவத்தோட எமர்ஜென்சி கண்டிஷன்ல அவசர காலங்களில் பயன்படுத்தக்கூடிய முதலுதவி புள்ளிகளை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே வகையில ஒரு நபருக்கு அடிப்பட்ட உடனே அவர் உடம்புல ஏற்படக்கூடிய வலி, கட்டி, வீக்கம், சிராய்ப்பு, அதே இந்த மாதிரி கண்டிஷன்ல முதலுதவியாக பயன்படுத்தக்கூடிய அக்குப்பஞ்சர் புள்ளிகளை பத்தி நம்ம பார்க்கணும். முதல்ல நம்ம அடிபட்டோம்னா என்னென்ன பண்ணுவோம், அதுக்காக வழி நிவாரணங்களை நம்ம எடுத்து போனீங்கன்னா அதை இயற்கையாக செய்யக்கூடிய அக்குப்பஞ்சர் புள்ளிகளை பத்தி பார்ப்போம். அந்த புள்ளிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா UB67, SP5, UB40, GB40, GB14. இந்த ஐந்து புள்ளிகளும் என்ன பண்ணுவோம் பாத்தீங்க அப்படின்னா உடம்புல அடிபட்ட உடனே என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த அடிப்பட்ட இடத்தை சுத்தி ஒரு நான்கு விதமான சுரப்பு நீர்கள் சுரக்குங்க. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா புரோஸ்டோகிளாண்டியன், ஹிஸ்டமைன்ஸ், லிக்கோட்ரைன்ஸ், சைட்டோகைனின்ஸ். இந்த நான்கு சுரப்பு நீர்களும் அடிப்பட்ட இடத்தை சுத்தி ஒரு வீக்கத்தை ஏற்படுத்தி அதை சுத்தி ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி அதன் மூலமா கியூர் பண்ணக்கூடிய வேலையை பாக்குங்க. அதை பூஸ்டப் பண்ணக்கூடிய ஐந்து புள்ளிகள் தாங்க இந்த அஞ்சு புள்ளிகளும். இந்த அஞ்சு புள்ளிகளை கொடுக்கறது மூலமாக என்ன பண்ணு கேட்டீங்கன்னா அந்த ப்ராசஸ், ஹீலிங் ப்ராசஸ் அதிகப்படுத்தி சீக்கிரமாவே என்ன பண்ணுவோம், அந்த கேள்வி பாஸ் அதிகப்பட்டு சீக்கிரமாவே பணமடைஞ்சிருவாங்க. இத எப்படி பிராக்டிக்கலா அப்ளை பண்ணி எப்படி பாக்கலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். என்னென்ன அப்படிங்கறத பாத்துட்டு பிராக்டிக்கலா எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத பாத்துக்கணும். முதல் புள்ளியா பாத்தீங்கன்னா UB67, இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா கால் சுண்டி வர நேரத்துல வெளிப்பக்கமா 0.1 சென்டி தூரத்துல வெளிப்பக்கம் அமைஞ்சிருக்கு. இந்த புள்ளிய 21 டைம்ஸ் கிளாக் வைஸ், 21 டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் லாஸ்ட் அவர் பிரஸ், ஓகேவா? இது UB67. அதே மாதிரி ரெண்டு பக்கமும் செய்யணும். அடுத்த புள்ளி, முதல் புள்ளி UB67, ரெண்டாவது புள்ளி SP5. SP5 எங்க இருக்குன்னா இதுதான் உட்புற கணுக்கால் மூட்டு, இதுல இருந்து ஒரு படுக்கை கோடு, ஒரு செங்குத்து கோடு, ரெண்டும் சந்திக்கக்கூடிய புள்ளி SP5. இதுவும் போத் சைடு ப்ரெஷர் கொடுக்கணும், ஓகேங்களா? அடுத்த மூணாவது புள்ளி GB40, அது உட்புற கணுக்கால் மூட்டு மாதிரியே வெளிப்புற கணுக்கால் மூட்டுங்கிட்டு இருக்கு, அதுல இருந்து ஒரு படுக்கை கோடு, ஒரு செங்குத்து கோடு, ரெண்டு வெட்டக்கூடிய புள்ளி GB40. இதுவும் ரெண்டு பக்கமும் ப்ரெஷர் கொடுக்கணும். மூணாவது புள்ளி எங்க இருக்கு பாத்தீங்கன்னா UB40, இந்த முட்டி சிப்பி இருக்கு இல்லைங்களா, இந்த போனுக்கு அப்படியே பேக் சைடு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும், அதோட சென்டர் பாயிண்ட் தான் என்னது UB40. அடுத்த அஞ்சாவது புள்ளி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புருவத்துல இருந்து கண் கருவிழிக்கு நேர் மேல ஒரு கட்டவர் அகலம் மேல வச்சீங்கன்னா இந்த புள்ளி என்னன்னா GB14. ரெண்டு பக்கமும் ப்ரெஷர் கொடுக்கணும். இந்த அஞ்சு புள்ளிகளை கொடுக்கறது மூலமாக உடம்புல எந்த இடத்துல வீக்கம் ஏற்பட்டிருந்தாலும் சரி, கட்டி ஏற்பட்டிருந்தாலும் சரி, சிராய்ப்பு ஏற்பட்டிருந்தாலும் சரி, காயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் சரி, இதை வந்து என்ன சொல்றது, நம்ம ஏற்கனவே சொன்னோம் நான்கு சுரப்பு நீர்கள் சுரக்குன்னு சொல்லி அந்த சுரப்பு நீர்களை பூஸ்டப் பண்ணி ஹீலிங் ப்ராசஸை வந்து பூஸ்டப் பண்ணக்கூடிய ஒரு ஐந்து முக்கியமான புள்ளிகளா இந்த அஞ்சு புள்ளிகள் கொடுப்பீங்க. சரி, இந்த புள்ளிகளை கொடுத்துட்டோம். இதுக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டடா ஒரு விஷயம் பண்ணுவோம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் பட்சத்துல நம்மளுக்கு பசி உணர்வோ தாக உணர்வோ ஏற்பட்டுறாதுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், பசி உணர்வு தாக உணர்வு எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், பாசத்தோட மீதினால பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பாலப்பொடி பிஸ்கட்டை சாப்பிடு, பிரெட்டை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அப்படி சாப்பிடும் பட்சத்தில் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த ஹீலிங் ப்ராசஸ் வந்து டென்ஷன் ப்ராசஸா மாறிடும். அப்ப எப்ப நமக்கு இந்த புள்ளிகளை தூண்டு பசுங்களுக்கு தாகவுணர்வு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்றோமோ அப்ப என்ன பண்ணுவோம், 75% ஹீலிங் ப்ராசஸ் முடிஞ்சிடும். அப்ப எப்ப அந்த ப்ராசஸ் முடியுதோ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம், உடனே என்ன பண்ணுவோம், பசு உணர்வை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு எளிதில் டைஜன் ஆகக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களை கன்ஃபார்மா எடுத்துக்கலாம். இந்த ஒரே ஒரு விஷயத்துல பேரண்ட்ஸோட வச்ச கேட்க வேணாம், உடலின் மொழிய நீங்க கேளுங்க, சரிங்களா? இந்த ஐந்து புள்ளிகளை தான் நாங்க என்ன பண்ணலாம், தொட்டு நம்மளுடைய முதலுதவியா கொடுத்து அடிப்பட்ட இந்த உடனடியாக இந்த புள்ளியில கொடுத்துட்டீங்கன்னா வருங்காலத்துல நம்ம ஒரு கட்டி ஏற்பட்டுச்சு, நாளைக்கு கேன்சர் கட்டியா மாறுது அப்படிங்கறது வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்க முடியும், சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த ஐந்து புள்ளிகள் என்னுடைய 12 வருட அனுபவத்துல நிறைய பேத்துக்கு கொடுத்து இறைவனர்களால் நல்ல சக்சஸ் ரேட்டிங் எடுத்திருக்கோம், சரிங்களா? இறைவனர்களால இந்த செய்தியை உங்களுக்கு மட்டும் பயன்படாமல் மற்றவங்களுக்கு இதை பயன்படுத்துங்க. மக்கள் நலனில் அக்கறையுடன் கீழன்பீல் டிசி மக்குப்பஞ்சர் அகாடமி அண்ட் ரிசர்ச் சென்டர்.